ஓகே அது பாத்துக்கலாம்மா. சேம் அதோட கண்டினியூஷன் தான்மா. இது தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா படி தரேன் நான். அந்த ஃபார்முலா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. இங்க எழுதி போடுறேன். சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு கரண்ட் பை ஏரியா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இது வச்சு தான் போட போறோம். இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு கேள்வி கேக்குறேன். வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி? வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி? நீங்களே போட்டு பழகி இருப்பீங்க கிணத்துலயே. பட் இருந்தாலுமே சொல்ல வேண்டியதோட கடமை சொல்லிட்டேன், பாத்துருங்க. சரியா? சரி, இதுல இப்ப எங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது. இருக்கு முடியும். அப்ப இது
லாம்டா வெளிய தூக்கிட்டேன் இன்டர்னலுக்கு வெளிய எடுத்துட்டானே அப்ப 1 into லாம்டா லாம்டா பை 4 பை எப்சிலன் 0 இன்டகிரல் dl பை r ஸ்கொயர் இன்டு r கேப் this is the e வெக்டர் ஃபார்முலா இதுதான் இந்த லெந்த் இருக்கக்கூடிய கண்டக்டர் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அவன் கொடுத்த சார்ஜோட வேல்யூ வந்து dq லாம்டா dl கொடுத்தான் எப்படி கொடுத்தான் அப்படினா வாட் இஸ் தி சார்ஜ் டென்சிட்டினா லெந்த் ஆன கண்டக்டர்ல லாம்டா சார்ஜ் q பை ஏரியா ஏரியா வந்து இங்க வந்து லெந்த் இந்த பிரத் போடுவோம் இங்க பிரத் கிடையாது லெந்த் மட்டும் தான் இருக்குது லெந்த் மட்டும் போட்டோம் சரியா எனி டவுட் இல்ல அது அப்படியே வந்து இங்க போட்டுக்கறேன் நான் இது முடிஞ்சதாமா அடுத்து போயிரலாமா இதுக்கு யூனிட்ல நீ போட்டுருவீங்கல நான் யூனிட் போட்டு காட்டி இருக்கேன் செகண்ட் ஒன் பாயிரு வாட் இஸ் செகண்ட் ஒன் சார் அப்படிங்கறாங்க அதாவது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு ஸ்கொயர் ஷீட் அங்க இருக்குது பாரு நம்மளுடைய இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட் தான் தகரம் தான் இப்போ அதுல வந்து ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்றது எடுத்துக்கலாம் சரியா ஃபுல்லா சார்ஜ் இருக்குது பூராமே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறானே அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு பிளஸ் சிக்மா அப்படிங்கறானே வாட் இஸ் தி சார்ஜ் டென்சிட்டி சார் பிளஸ் அப்ப போடலாமா அப்ப சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு நான் பிளஸ் சிக்மான்னு போடுறேன் இங்க கீழ போடுறேன் சிக்மா ஈக்குவல் டு என்ன வரும் சார்ஜ் பை ஏரியாவா சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா அப்ப சார்ஜ் டென்சிட்டி இங்க வந்து லாம்டா அதனால அது அப்படி போட்டுட்டீங்க இங்க வந்து சிக்மா எடுத்துக்கறேன் நானு சிக்மா எடுத்தா காட்டி சிக்மா ஈக்குவல் டு dq பை ஏரியா கேட்ட ஃபார்முலா ஏனா இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்ப லெந்த் இந்த பிரத் மாதிரி ஸ்கொயர் வரமல்ல அதனால இது நானு dq பை da னு எடுத்துக்கறேன் da எனி டவுட் சார் ஏ இங்க மட்டும் ஏசா dl எடுத்தீங்க இங்க ஏ da எடுத்துன்னு புரிஞ்சதா அங்க வந்து பிரத் வந்து நாட் அப்ளிகேபிள் இங்க பிரத் இருக்குது லெந்த் பிரத் இருக்குறங்க காட்டி நான் ஏரியா எடுத்துட்டேன் அவ்வளவுதான் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் இங்க dq ஓட வேல்யூ என்ன பாரு இவரப்பரி ஷீட்ல நான் பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார் அதனால இது ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் எடுமா நான் எடுத்து அங்க கூட சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ பார்த்தா அந்த வேல்யூ dq ஈக்குவல் டு சிக்மா இன்டு da னு வருது சிக்மா இன்டு da னு வருது அப்ப அதுக்கு அந்த மாதிரி கீழ நம்ம ஆன்சர் போட்டுறலாம் போட்டுறலாம் கீழ நீங்களே போட்டுருவீங்க பாருங்க இதைய e வெக்டர் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலன் 0 இன்டகிரல் dq பை r ஸ்கொயர் இன்டு r கேப்ங்கறத காமனான ஃபார்முலா இந்த ஃபார்முலால 1 பை 4 பை எப்சிலன் 0 இன்டகிரல் வாட் இஸ் தி dq ஓட வேல்யூ சார் சிக்மா da பை r ஸ்கொயர் இன்டு r கேப் சிக்மாங்கறது இதல கான்ஸ்டன்ட் வேல்யூவா வெளிய எடுத்துறலாமா அப்போ சிக்மா பை 4 பை எப்சிலன் 0 இன்டகிரல் da பை r ஸ்கொயர் இன்டு r கேப் இங்க நீங்க கேக்கலாம் ஏ சார் இதுக்கு லிமிட்ஸ் போடல அப்படினா இதுதான் ஃபார்முலா இதக்குமே அப்ளை பண்ணும்போது லிமிட்ஸ் போடுவோம் நாம இப்போ இது மட்டும் பாக்க போற சார் நான் அப்படினா 1 to 10 இது இது பாக்க போற சார்னா 1 to 20 அந்த மாதிரி இதுக்கு மேல லிமிட்ஸ் பாக்க இது ஃபார்முலா இது இப்போ இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணும்போது லிமிட்ஸ் போட போறோம் புரிஞ்சுக்க முடியுதா இப்ப இது வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட்ஸ் 0 to 10 அப்ப இங்க இருந்து இது ஃபுல்லா பாக்குறீங்கன்னா மொத்தம் இது ஃபுல்லா பாக்குறீங்க அப்படினா 0 to 20 இல்ல சார் இது மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படினா 10 to 20 நம்ம லிமிட்ஸ் மாத்திட்டே இருக்கணும் நம்ம இங்க எது எடுத்துக்கறே அதை பொறுத்து அந்த லிமிட்ஸ் மாறும் ஓகேவா மை செகண்ட் இது புரிஞ்சிருச்சாமா உங்களுக்கு அடுத்து பார்க்கலாம் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா அவ நான் இதுல போட்டுறேன் இது கீழே போட்டுறேன் தேர்ட் ஒன் போட்டுறேன் ஒரு அன்இவன் உருளைக்கிழங்கு மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு அன்இவனா இருக்கக்கூடிய இந்த இடத்துல எடுத்துக்கலாம் பட் இது ஃபுல்லாவே சார்ஜ் இருக்குது அப்படியே லிமிட்டடா பார்த்தோம் நம்ம ரெண்டு மூணு தான் பார்த்தோம் இது ஃபுல்லாவே இப்ப சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு நோட் நம்பர் density equal to charge by
நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இதுல பாருங்க, சேம் இதே மாதிரி தான்மா. இதுல நாம ஏதோ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் எடுத்துட்டு இந்த பார்ட்ல இதோட வேல்யூ பார்த்து அதை நம்ம இன்டர்வல் பண்ண போறோம் நம்ம. அவ்வளவுதான். பட் இங்க என்ன சார் ஃபார்முலா பார்த்தோம்னா ரோ ஈக்குவல் டு Q பை V படிச்ச நாம அது நமக்கு ஏதாவது ரோ ஈக்குவல் டு Q பை V 10th லியோ 11th லியோ படிச்ச ஞாபகம் இருக்குதா? இல்லையா? ரோ ஈக்குவல் டு Q பை V என்னது? என்ன பண்ணுது? L ஈக்குவல் டு ரோ x பை. அது வேற, அது கேக்குறது நினைப்போம். ரோ ஈக்குவல் டு Q பை V சார்ஜ் பை வால்யூம். சரியா? சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை இங்க வால்யூம். ஏன்னா இங்க லென்த், பிரெத், ஹைட் மூணுமே இருக்குது. கரெக்டா? இங்க பாருங்க, இங்க லென்த் மட்டும் தான் இருந்துச்சு, ஒன் டைமென்ஷன் மாதிரி அது. இது டூ டைமென்ஷன் மாதிரி லென்த் பிரெத் இருந்துச்சு, நான் ஏரியா போட்டேன். இங்க த்ரீ டைமென்ஷன் மாதிரி இருக்கு பாருங்க. இங்க எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுமே இருக்குது நம்ம கிட்ட. லென்த், பிரெத், ஹைட் மூணுமே இருக்குது. அப்ப நம்ம என்ன சார் எடுத்துக்கணும்? வால்யூம் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? வால்யூம் எடுத்துக்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மால் கியூ எடுத்தேன் வச்சுக்கோமா. அப்ப இது dq by dv எடுத்துக்கலாம். dq by dv எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சார் ஆகும் இந்த இடத்துல? dq ஓட வேல்யூ வந்து ரோ இன்டு dv. ரோனா சார்ஜ் டென்சிட்டி, சிக்மாங்கிறதுமே சார்ஜ் டென்சிட்டி, லாம்டாங்கிறதுமே சார்ஜ் டென்சிட்டி. எதைய பொறுத்துங்கிறது பாத்துக்க அதே. ஓகேவா? இது சொல்ல போனா ஒன்லி ஒன் டைமென்ஷன் மாதிரி, இது டூ டைமென்ஷன் மாதிரி, இது வந்து த்ரீ டைமென்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? இதில் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே இருக்குது. இப்போ உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வராங்கிறது? இல்லை, இது ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது சார். சேம் அதே அப்ளை பண்ணலாம் சார் ஃபார்முலாவை. இயோட வேல்யூ 1/4πε0 இன்டகிரல் டிக்யூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ டிக்யூ பண்ண போகலீங்க நீங்க, இந்த ரோ டிவி தான் போட போறேன். பட் எப்படி வந்துச்சுன்னு அவன் சொல்லி கொடுத்துருக்குற, புக்கில் எப்படி வந்துன்னு போடவே இல்லை அவன். வந்தது காரணம் வந்து சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை வால்யூம். சரியா? ஏரியா தான், இந்த ஏரியா தான் அவன் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறோம், அதை வால்யூமாக மாறுது நமக்கு. பாருங்க, இது 1/4πε0 இன்டகிரல் டிக்யூவோட வேல்யூ என்ன சொல்லிருக்கோமா? ரோ டிவி, ரோ நான் வெளியே ஒன்று தர்றேன், ரோ வெளியே ஒன்றுனா dv by r square into r cap. இதுதான் e ஓட வேல்யூ. இல்ல டவுட் இருந்தா மேல பாத்துக்கங்க. இது மட்டும் கிட்ட சொல்லி முடிச்சற பாத்துக்கங்க. ஒரு அன்யோட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷேப்ல வந்து பார்த்தோம்னா சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ பார்க்க போறோம். அப்போ சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா தான் ஃபார்முலா. அப்ப சார்ஜ் பை இங்க வந்து பார்த்தா வால்யூம் எடுத்துக்கிறோம் because of 3 dimension. அதனால் நாம இங்க லென்த், பிரெத்து, ஹைட் கட்டி நான் வால்யூம் எடுத்துக்கிறேன். அப்போ 1/4πε0 இன்டெகிரல் dq/r² இன்டு ஆர் கேப்ங்கிறது காமன் ஃபார்முலா. அதில் இந்த சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு மாற்றிருக்கிறேன் நான். அது நம்ம டிக்யூக்கு பதிலாக ரோ டிவி போட்டிருக்கிறேன். இந்த ரோ வெளியே கொண்டுட்டோம்னா இன்டெகிரல் dv/r² இன்டு ஆர் கேப். சரி, இதான் இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணி உனக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் கொடுப்பாங்கம்மா. அந்த ப்ராப்ளம்லாம் நான் போடணும். சரியா? சரி, இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேஸ் 1, கேஸ் 2, இது கேஸ் 3 எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவையான நோட் குறிப்புகள், நமக்கு தேவையான குறிப்புகள் அதெல்லாம். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்டுக்கோங்க.